தமிழ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். வணக்கம் தமிழா. டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ பிரிலிம்ஸோட மாதிரி தேர்வு ஒன்று. இந்த மாதிரி தேர்வு ஒன்று வந்து காலையில் 10 மணிலேருந்து 1 மணி வரையும் இந்த மாதிரி தேர்வு நடந்தது. பொது தமிழும் பொது அறிவும் இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேர்வுகளில் மொத்தம் 7 மாதிரி தேர்வுகள் வந்து ஃப்ரீயாக நடத்தக்கூடியது. இதில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, வாட்ஸ்அப் லிங்க் ஜாயின் பண்ணி எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைலாகவே உங்களுக்கு வரும். இல்லை ரெகுலராக நான் வந்து நேரிலே வந்து நான் எக்ஸாம் அட்டன் பண்ணுறேன், தேர்வு அட்டன் பண்ணுறதுனாலும் நீங்கள் நேரில் வந்து வரத்தில் கொண்டு தமிழ் அகாடமி வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இதற்குரிய ஆன்சருக்கு என்னென்னக்கு நம்ம ஸ்கெடியூலில் டேட் கொடுத்துருக்கோமோ அன்றைக்கு ஈவினிங் 5 மணிக்கு ஆன்சருக்கு உங்களுக்கு வந்துடும். ஃபஸ்ட்டு முதலாவது பொது தமிழ், அடுக்கிறது பொது அறிவு வரும். ஓகேங்களா? இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி கொஸ்டின் நம்பர் 1. தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். இந்த குரலில் என்ன அணி பயந்து வந்துட்டு கேட்குறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் என்னென்னா சொற்பொருள் பின்வரு நிலையணி, சொற்பொருள் பின்வரு நிலையணி. அடுத்து ஆசிரியப்பாவினுடைய பொது இலக்கணம் பெற்று எல்லா அடிகளும் நார் சீர் அளவடிகளாய் வருவது. எல்லா அடிகளும் 4 சீர் இந்த அளவடிகளாக இருந்தால் என்னன்னா நிலை மண்டையில் ஆசிரியப்பா. அடுத்து கனிமுன் நிறை வருவது ஒன்றிய வஞ்சித்தலை, கனிமுன் நிறை வருவது ஒன்றிய வஞ்சித்தலை. நெய்த நில மக்களுடைய பறை, நெய்த நில மக்களுடைய பறை வந்து மீன்கோட்டு பறை. அடுத்தது பொருந்தாதது எது, வல்லினம் மிகா இடங்களில் பொருந்தாது எதுனா பண்புத்தொகை. வல்லினம் மிகா இடங்கள் பொருந்தக்கூடியது வினைத்தொகை, உண்மைத்தொகை, விங்கல் ஒன்றுமிட்டு. அப்போ பொருந்தாதது பண்புத்தொகை. அடுத்து செப்பு திருமேனிகளின் பொற்காலம், செப்பு திருமேனியோட பொற்காலம் என்று அழைக்கப்படுவது சோழர் காலம். அடுத்து தமிழ் பேரகராதி பதிப்பிற்கு தலைமை வைத்தவர், தமிழ் பேரகராதி பதிப்பிற்கு தலைமை வைத்தவர் யாருன்னா எஸ் வையாபுரி பிள்ளை. அடுத்து தம்முடைய நூலில் தமிழ் நூல்களில் நிறுத்தற் குறியீடுகளை வந்து அதிகமாக பயன்படுத்தி யாருன்னா திருவிக்கா, திருவி கல்யாண சுந்தரனார். அடுத்த பொறுத்துக, இந்த பொறுத்துக பார்த்தீங்கன்னா நான்மணி மாலை அப்படிங்கிறது சிற்றிலக்கியம், மலரு மாலை அப்படிங்கிறது கவிதை, நான்மணிக்கு அடிகை அப்படிங்கிறது நீதிநூல் அதாவது அறநூல், தேம்பாவணி அப்படிங்கிறது காப்பியம். அப்போ சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2143. அது தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்று கூறியவர் யாருன்னா பாரதிதாசன். அடுத்து பொருந்தாத இணை, இதில் பொருந்தாத இணை எதுனா இதுக்கு சரியான ஆன்சர் இறை தேர்தல் வினைத்தொகை, இதுதான் வந்து பொருந்தாத இணை, மித்த எல்லாமே சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. அடுத்ததாக புலவரேறு, புலவரேறு என்று சிறப்பிக்க பெற்றவர் யார், புலவரேறு கவிஞரேறுனா வாணிதாசன், புலவரேறு என்று சிறப்பிக்கப்பட்டவர் நாம் வரதன் அஞ்சய பிள்ளை. அடுத்து கீழே காணப்பெறுவனவற்றுள் பொருந்தாததை குறிப்பிடுங்க, இந்த கீழே காணப்பெறு பொருந்தாதது எதுனா முதல் 3 சரியாக பொருத்தப்படும், லாஸ்ட் ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஓவிய செந்நூல் உரை நூல் கிடைக்கையும் கத்துத்துறை போக பொற்றோடி மடந்தையாக சுதமதி திகழ் என்று கூறுகிற சிலம்பு கூறுவது, இது வந்து பொருந்தாததாகும். அடுத்து விளைத்து முதிர்ந்த விழுமுத்து, விளைத்து முதிர்ந்த விழுமுத்து என எந்த நூல் கூறுகிறதுனா மதுரை காஞ்சி. அடுத்து பிடி, பிடினா பெண் யானை. அடுத்து ராவண காவியம், ராவண காவியம் நூலை எழுதிய புலவர் குழந்தை. அடுத்து அறிந்தனன், அறிந்தனன் அப்படிங்கிற சொல்ல வரக்கூடிய பகுவத உறுப்புகள் எதுனா பகுதி, விகுதி, இடைநிலை, சாரியை, சந்தி, விகாரம் என பகுவது 6 உறுப்புகளும் உள்ளது. அடுத்து கிபி 1876 2003 ஆகிய ஆண்டுகளில் எங்கு நடத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சியில் ஏராளமான முதுமக்கள் தலையில் கண்டுபிடிக்கப்பட்டன்னா ஆதிச்சநல்லூர், ஆதிச்சநல்லூரில் தான் அந்த இது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அடுத்து எயிறு என்னும் சொல் வந்து சொல்லோட எவ்வகை சொல்லுனா பெயர் திருச்சொல், எயிறு அப்படிங்கிறது பெயர் திருச்சொல். அடுத்து நூறு ஆசிரியம், நூறு ஆசிரியம் என்னும் கவிதை நூலி ஆசிரியர் யார்னா கவிஞர் பெருஞ்சித்திரனார், கவிஞர் பெருஞ்சித்தனால நூறு ஆசிரியனுடைய ஆசிரியர். அடுத்ததாக ஒரு பாடல், கீழ்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் அவர்கண் படுமே, கற்றவர்களின் சிறப்பை போற்றக்கூடிய இந்த அடியில் இடம்பெறும் நூல் எதுனா புறநானூர், புறநானூர் தான் இந்த அடியில் உள்ளது. அடுத்து திருக்குறள் பொறுப்பாளுடைய இயல்கள் எதுனா அரசியல், அங்கவியல், ஒலிபியல், அரசியல், அங்கவியல், ஒலிபியல். அடுத்து உலக தமிழ் பண்பாட்டுக் கழகம், உலக தமிழ் பண்பாட்டுக் கழகம் தோன்ற காரணமானவர் யார்னா சாலை இளந்திரையன், சாலை இளந்திரையன் தான் உலக தமிழ் பண்பாடுகள் தோன்ற காரணமானவர். அடுத்து தென்னிந்திய சமூக சீர்திருத்தின் தந்தை, தென்னிந்திய சமூக சீர்திருத்த தந்தை என்று புகழப்பட்டவர் யார்னா அயோத்திதாச பண்டிதர்.
அடுத்து ஒருமை தோற்றத்து ஐவேறு வனப்பின் இலங்கு கதிர் விடுவும் நலங்கெழும் அணிகளும். இது எந்த நூலில் இருந்துருக்குன்னா சிலப்பதிகாரம். அடுத்து திருக்குறள் என்னும் நூல் தோன்றியிராவிட்டால் தமிழ்மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. இது யார் சொன்னாங்கன்னா முத்தமிழ் காவலர் கி. ஆ. பே. விஸ்வநாதம். அடுத்து கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. இந்த குரலில் என்ன அணி பயின்று வந்துடும் எடுத்துக்காட்டு ஓமையணி. இந்த குரலில் வந்து எடுத்துக்காட்டு ஓமையணி வந்துள்ளது. அடுத்து மானம் பெரிதென உயிர் விடுவான் மற்றவர்க்காக துயர்படுவான். இந்த பாடல் வரைக்கும் சொந்தக்கார் யார் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை அவர்கள். அடுத்து பொறுத்துக தேங்காய் துண்டுகள். இந்த தேங்காய் துண்டுகள் யாருன்னா டாக்டர் மூவா. அடுத்து மண்ணின் மகன் நீல பத்மநாபன். செங்கமலமும் ஒரு சோப்பும் சுந்தர ராமசாமி. விழிப்பு சிவசங்கரி. அப்போ சரியான ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் 4-1-2-3. அடுத்து மேல்வாய்ப்பல்லை கீழ் உதடு பொருந்துவதனால். மேல்வாய்ப்பல்லை கீழ் உதடு பொருந்துவதில் பெறக்கூடிய எழுத்து யூ. ரெண்டாவது ஆப்ஷன் யூ. அடுத்து பரிதிமார் கலைஞர் எந்த ஆண்டு பிறந்தார்னா 1870 ஆண்டு பிறந்தார். அடுத்து தமிழக அரசு கவிஞர் சாலை இளந்தறியனுக்கு வழங்கிய விருது எதுனா பாவேந்தர் விருது. அடுத்து பொருந்தாத நூல் எடுத்துள்ளது. இந்த கீழே கொடுக்கப்பட்ட 4 தெரியல பொருந்தாத நூல் புறநான் ஒரு. அடுத்து வரலாற்றில் வள்ளியம்மின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் எந்த நூலில் சொல்லியிருக்காருனா தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம். தென்னாப்பிரிக்க சத்தியாக நூலில் சொல்லியிருக்காரு காந்தியடிகள். அடுத்து பாண்டவர்களிடம் தூது சென்றவர். பாண்டவர்களிடம் தூது சென்றவர் யாருன்னா விதுரன். முதுவேனிற் காலம் அப்படிங்கிறது எதுனா ஆணி ஆடி. ஆப்ஷன் சி ஆணி ஆடி. நேர்மையை காட்டிலும் உயர்ந்த தெய்வம் இல்லை என்ற கொள்கை உடையவர் யாருன்னா முத்து வீரப்பன். நேர்மையை காட்டிலும் உயர்ந்த தெய்வம் இல்லை என்ற கொள்கையுடைய முத்து வீரப்பன். அடுத்து தோடுடைய செவியன் விடமுண்ட கண்டன் என்ற தொடரால் குறிக்கப்படுவர் யாருனாம் உமையொரு பாகனாம் சிவபெருமான். உமையொரு பாகனாம் சிவபெருமான். இது பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று. இந்த குரலோட ஈட்டசையோட வாய்ப்பாடு எதில் முடியுதுன்னா காசு என்ற வாய்ப்பாடில் முடியுது. அடுத்து அறிவியல் கலைச்சொல் களஞ்சியம். அறிவியல் கலைச்சொல் களஞ்சியம் வந்து எந்த ஆண்டு வெளியிடப்பட்டனோ 1991 ஆண்டு. அடுத்து பொறுத்துக்க பெருமாள் திருமொழி குலசேகர் ஆழ்வார். திருத்தொண்ட தொகை சுந்தரர். அற்புத திருவந்தாதி காரைக்கால் அம்மையார். நாச்சியார் திருமொழி யார்னா ஆண்டாள். அப்போ சரியான ஆப்ஷன் லாஸ்ட் ஆப்ஷன் 4-3-1-2. அடுத்து பதிட்டு பத்தினுடைய 5-ஆம் பத்தில் பாடப்பட்ட மன்னன் யார். பதிட்டு பத்தி 5-ஆம் பத்தில் பாடப்பட்ட மன்னன் யார்னா லாஸ்ட் ஆப்ஷன் கடல் பெருகோட்டிய செங்குட்டுவன். கடல் பெருகோட்டிய செங்குட்டுவன். இது சி வை தாமோதரனார் பருதிமார் கலைஞருக்கு வழங்கிய சிறப்பு பட்டம். சி வை தாமோதரனார் பருதிபார் கலைஞர்கள் சிறப்பட்ட எதுனா திராவிட சாஸ்திரி. திரச்சனிய யாத்திரியம் என்பது பொருள் என்னன்னா இறைவனை நோக்கி செல்லக்கூடிய பயணம். இறைவனை நோக்கி செல்லக்கூடிய பயணம் தான் ரச்சனை யாத்திரியம் என்பது பொருள். இது வருகை பருவம் என்பது பிள்ளைத்தமிழுடைய எத்தனாவது பருவம்னா பிள்ளைத்தமிழுடைய 6வது பருவம் தான் வருகை பருவம். இது அரியா சனம் உனக்கே ஆனால் உனக்கு சரியாரும் உண்டோ தமிழை. இந்த இது இடம்பெற்ற நூல் எதுனா தமிழ் வீடு தூது. நாங்கள் கவி அரசர்கள் என்று செருக்கிடக்கூடிய பாடல்கள் சேர்க்கை அடக்கியவர் யான கவி காலமேகம். முழுவதும் விருத்தப்பாக்களால் ஆன காப்பியம் இது நான் கம்ப ராமாயணம். இது பாத பீடிகை உள்ள இடம் வந்து மணி பல்லவத்தீவு. அடுத்து ஊ என்ற சொல்லினுடைய பொருள் என்னென்னா இறைச்சி. இது நபிகள் நாயகத்தினுடைய திருவாழ்வு முழுவதையும் பாடி முடித்தவர் யாருனாம் பனு அகமது மரைக்காயர். ஆப்ஷன் ஏ பனு அகமது மரைக்காயர். அடுத்து திருக்கோட்டியூர் நம்பியால் எம் பெருமானார். திருக்கோட்டியூர் நம்பியால் எம் பெருமானார் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா ராமானுஜர். அடுத்து ஓவியக்கலையை இடனுடை வனப்பு. ஓவியக்கலையை இடனுடை வனப்பு என்று குறிப்பிட்ட நூல் எதுனா புறநானூறு. அது அவர் பொறுத்துக அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட ஆண்டுகள். ஊவைசாவுக்கு அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு 2006. அடுத்து ஈவேராவுக்கு 1978 ஆண்டு. முத்துராமலிங்க தேவருக்கு 1995 ஆண்டு. ராமானுஜத்துக்கு 1962. அப்போ சரியான ஆப்ஷன் 2-1-3-4. அடுத்து துடிப்பிருக்கும் சங்கரதாசு எழுத்தில் எல்லாம் சுவை சொட்டும் சந்தனயம் தோய்ந்திருக்கும் என்று சங்கரதாஸ் சுவாமியுடைய பாடல் வரிகளை போற்றியவர் யார்னா புத்தநேரி சுப்பிரமணியம். ஆப்ஷன் சி புத்தநேரி சுப்பிரமணியம். அடுத்து வள்ளலர் பதிப்பித்த நூல்கள் இதில் எதுனா இதில் வள்ளலர் பதிப்பித்த நூல் எதுனா தொண்டை மண்டல சதகம் சின்மய தீபையை ஒளிவில் ஒடுக்கம். இதெல்லாம் வள்ளலருடைய பதிப்பித்த நூல்கள். தொண்டை மண்டல சதகம் சின்மய தீபையை ஒளிவில் ஒடுக்கம். ஆப்ஷன் சி 2-3-4 சரி. இது நீரின் வந்த நிமிர்பறை புறவியும். நீரின் வந்த நிமிர்பறி புறவியும் காலின் வந்த கருங்கறி முறையும். இந்த பாடலுடைய இடம்பெற்ற நூல் எதுனா பட்டினப்பாலை.
நீரின் வந்த நிமிர் பரிப்புறவையும் காலின் வந்த கருங்கறி முடையும் பாடல் வரை இடம்பெற்ற நூல் பட்டினப்பாலை. அடுத்த ஒரு பொறுத்துக்கு பரிதிம்பரு கலைஞர் இதில் இயற்றிய நாடக நூல் எதுனா நாடகவியல். சுவாமி விபுலானந்தர், சுவாமி விபுலானந்தர் இயற்றியர் மதங்க சூலாமணி. பம்மல் சம்பந்தனார் நாடகத்தமிழ். சுந்தரனார் மனோன்மணி. அப்போ சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி 4321. அடுத்து பொருந்தா இணை, இந்த நாலு ஆப்ஷனில் பொருந்தா இணை பாருங்கள், எல்லாமே மூணு ஆப்ஷன் சரியாக கொடுத்தோம். நாலாவது எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இது பாரதியார். அடுத்து விடை தேர்க, மதுரை காஞ்சியினுடைய சிறப்புகளை தேர்க. இதில் மூணாவது கொடுத்துருக்காங்க, மதுரையை பாடுவது, நிலையாமையை கூறுவது, பத்துப்பாட்டில் மிகுதியான அடியிலை உடையது. பத்துப்பாட்டில் அதிக அடியில் உடையது மதுரை காஞ்சி. இது பாருங்கள், மதுரை காஞ்சி, மதுரையை பாடுறது, நிலையாமை சொல்லுது, பத்துப்பாட்டில் மிகுதியான அடியுடையது, எல்லாமே சரி. ஒன்று ரெண்டு மூணு சரி. அப்போ ஆப்ஷன் பி. அடுத்து நீயின்றி மண்ணுண்டோ விண்ணுண்டோ ஒளியுண்டோ நிலவுண்டோ. நீயின்றி மண்ணுண்டோ விண்ணுண்டோ ஒளியுண்டோ நிலவுண்டோ என்பது யாருடைய வரிகள்லாம்? நான் பிச்சமூர்த்தி, நான் பிச்சமூர்த்தியுடைய வரிகள். அடுத்து சொல்லுக்கு அழுத்தம் தரக்கூடிய, சொல்லுக்கு அழுத்தம் தரக்கூடிய உயிரெழுத்து எதுனா ஏ, லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்து ரூபாவதி கலாவதி, ரூபாவதி கலாவதி ஆய நாடகம் ஏற்றியவர் நான் பரிதிமார் கலைஞர். அடுத்து ஏழு பருவ மங்கையரை, ஏழு பருவ மங்கையரை பற்றி கூறக்கூடிய இலக்கியம் எதுனா உலா. அடுத்த ஒரு பாடல் வரிகள், பெருங்கை யானை இன நிறை பெயரும் சுருங்கை வீதி மருங்கில் போகி. பெருங்கை யானை இன நிறை பெயரும் சுருங்கை வீதி மருங்கில் போகி. இந்த பாடல் அடியினுடைய அடிக்கோடிட்ட சொல்லின் போல் என்ன? சுரங்கப்பாதை, ஆப்ஷன் சி சுரங்கப்பாதை. சுருங்கை வீதினா சுரங்கப்பாதை. பின்வருவனவற்றில் பண்பு பெயர் புணர்ச்சி குறிக்காத விதி, இதில் வந்து கொடுத்து தன்னொற்றிரட்டல் அடியகரம் ஐயாதல் இடையகரம் ஈயாது, இதெல்லாம் வந்து பண்பு பெயர் புணர்ச்சி விதிகள். இதில் குறிக்காத விதி எதுனா சி ஆப்ஷன், மவ்வீறு ஒற்றலிந்து உயிரீறு ஒப்பவும். மவ்வீறு ஒற்றலிந்து உயிர், இது வந்து பண்பு பெயர் புணர்ச்சி, இதில் குறிக்காத விதி. அடுத்து பொருத்த மற்றதை தேர்ந்தெடு, இது எதிர்ச்சொல் நெகட்டிவ் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. கருத்து படம் காற்றும் கரெக்டு, படப்பிடிப்பு கருவி கேமரா கரெக்டு, பட வீழ்த்தி ப்ரொஜெக்ட் இது வந்து லென்ஸ்னு கொடுத்துருங்க, இது தவறு, இதுதான் பொருத்தமற்றது. ஆப்ஷன் சி படவெழுத்து லென்ஸ் தான் பொருத்தமற்றது. அடுத்து மெய்க்கிருத்தையில் தமிழ்நாட்டில் முதல்ல எழுதுனது யார்? மெய்க்கிருத்தையில் தமிழ்நாட்டில் முதல்ல எழுதியார் ராஜராஜ சோழன். அடுத்து போலி புலவருடைய தலையை வெட்டுபவர் யார்? போலி புலவருடைய தலையை வெட்டுபவர் யார்? ஆப்ஷன் சி ஒட்டக்கூத்தர். அடுத்து ஆடவரை போல் முதுகுடி மகளிருக்கும் மரமாகிய வீர உணர்ச்சி உண்டு என்பதை விளக்கக்கூடிய நூல் எதுனா மூதின் முல்லை இலக்கண செயல். இந்த மூதின் முல்லை இலக்கண செயல் தான் ஆடவரை போல் முதுகுடி மகளிருக்கும் மரமாய வீர உணர்ச்சூல் என்பதை விளக்குகிறது. அடுத்த காலத்தி வேடனும் கங்கை வேடனும், காலத்தி வேடனும் கங்கை வேடனும் என்னும் உடனடி நூலை எழுதியவர் யார்னா ரா பி சேதுப்பிள்ளை. அது திருவள்ளுவரை படித்து பார் என்பது என்னன்னா கருத்தாவாகு பெயர், திருவள்ளுவரை படித்து பார் என்பது கருத்தாவாகு பெயர். அடுத்து மார்பிலிருந்து பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் இதெல்லாம் வல்லின எழுத்துக்கள், மார்பிலிருந்து பிறக்கக்கூடியது வல்லின எழுத்துக்கள். அடுத்து மைட் இஸ் ரைட், மைட் இஸ் ரைட் என்னன்னா தமிழாக்கம் வல்லோன் வகுத்ததே வாய்க்கால். அடுத்து கீழ்காலம் பொருத்தமற்றது, சித்தர்களை குறித்த கூற்றுகள் உள்ளது ஏபிசிடி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் மூன்றுமே வந்து பொருத்தமானது. லாஸ்ட் ஆப்ஷன் இரும்பை பொன்னாக்கக்கூடிய ரசவாத வித்தைகற்று உலகினுடைய செல்வராக வாழ சித்தர்கள் வந்து அவ்வாவினர் விரும்பினர் அப்படிங்கிறது பொருத்தமற்றது லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்து கம்பர் தம்மை ஆதரித்த வல்லல் சடையப்பரை எத்தனை பாடல்களுக்கு ஒரு பாடலும் பாடி சிறப்புகிறாரா? அதாவது கம்பர் தம்மை ஆதரித்த வல்லல் திருவண்ணை நல்லூர் சடையப்பரை 1000 பாடல்களுக்கு ஒரு பாடல் வீதம் பாடி சிறப்பித்துள்ளார், ஆப்ஷன் சி 1000 பாடல்கள். இந்த கவிதை இலக்கியங்கள் சிற்பத்தை போல ஓவியத்தை போல நடனத்தை போல ஒரு நுண்கலையாக மதிக்கப்பட்டு இன்பம் நன்மை என்று கூறியவர் யாருன்னா ஆ சிதம்பரநாதன். அடுத்து புகார் காண்டம் எத்தனை கதைகளை கொண்டது? புகார் காண்டம் எத்தனை கதைகள்? 10 கதைகள், ஆப்ஷன் ஏ. அடுத்து டேஸ் நூலில் பெற்றோரிட்ட சூரிய நாராயண சாஸ்திரி என்னும் வடமொழி பெயரை மாற்றி பரிதிமார் கலைஞர் என பெயர் சுற்றி கொண்டார்னா தனிப்பாசுரத்தொகை, ஆப்ஷன் பி தனிப்பாசுரத்தொகை. அடுத்து சங்க இலக்கியங்களோட மொத்த அடிகள் எவ்வளோனா 26350, ஆப்ஷன் ஏ 26350. அடுத்து மாணிக்கவாசகர் எந்த காலத்தில் வந்தார்னா கிபி 9 நூற்றாண்டு. அடுத்து 78 என்பதோட தமிழியன் வந்து ஏ ஆ, 78 என்னும் தமிழியன் ஏ ஆ. தத்தும் பாய்மணல் முத்தும் அடைக்கும் சாலை வாய்க்கணல் ஆலை உடைக்கும். இந்த பாடல் வரியில் எந்த இலக்கியத்தை இடம்பெற்றுள்ள? முக்கூடர் பல்லு, ஆப்ஷன் டி முக்கூடர் பல்லு. சீரா புராணம் எத்தனை விருத்தப்பாக்கள் ஆனதுனா 5027 விருத்தப்பாக்கள் ஆனதுதான் சீரா புராணம், ஆப்ஷன் சி 5027 விருத்தப்பாக்கள். அடுத்து அறிவன் என்ற சொல் எதை குறிக்கும்னா அறிவன் அப்படின்னா புதன்.
அடுத்து அழுது அடியடைந்த அன்பர், அழுது அடியடைந்த அன்பர் என குறிப்பிடப்படுவர் யார்னா மாணிக்க வாசகர். அடுத்து குமரகுருவின் நூல் பட்டியலில் பொருந்தாத நூல் எதுனா நந்திக்கிழமகம். இந்த குலை கீழே கொடுக்கப்பட்ட தெரிவுகளில் குமரகுரு நூல் பட்டியல் பொருந்தாத நூல் நந்திக்கிழமகம். அடுத்து முற்பிறப்பினை உணர்ந்தவளாக குறிப்பிடப்படுவோல் யார்னா மணிமேகலை. முற்பிறப்பினை உணர்ந்தவளாக குறிப்பிடப்படுவர் மணிமேகலை. திருவேங்கட தந்தாது என்ற நூலினுடைய ஆசிரியர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் தான் திருவேங்கட தந்தை நூலுடைய ஆசிரியர். நெடிய மொழிதலும் கடிய ஊறுதலும் செல்வம் அன்றுதன் செய்வினை பயனை. நெடிய மொழிதலும் கடிய ஊறுதலும் செல்வம் அன்றுதன் செய்வினை பயனை. இந்த பாடல் வரை இடம்பெற்ற நூல் எதுனா நற்றினை. அடுத்து கார்முக தசனி கூச கடுத்தவோர் வரக்கன் வென்ற சீர்முகத்திலவள் பின்னர் திருத்தத நாமே வேளார் என்ற வரியில் எழுதியவர்னா வீரமாமுனிவர். அடுத்து இரவினும் குழலும் அற்றோ என அக்தும் அற்றோ என்ன பெருவிழான் சலமை முற்ற சாதித்தான் விளைவு நோக்கர். இந்த பாடல் இயற்றிய ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர். அடுத்து உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் என்று பாடியவர் யார் ராமலிங்க வள்ளலார் அவர்கள். அடுத்து திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த சான்றோர் யார்னா ஜியு போப்பு. அடுத்து ஓர் ஊருக்கு ஒரு நாட்டுக்குரிய தானா ஓட்டைச்சான் நினைப்புடையர் அல்லர். இது யாருன்னா பாரதியார். பாரதிதாசன் பாராட்டுவார், ஆனால் பாரதியார் தான், பாரதியாரை தான் பாரதிதாசன் பாராட்டுறது. ஓர் ஊருக்கு ஒரு நாட்டுக்குரிய தான் ஓட்டைச்சான் நினைப்பு அல்லர் அப்படிங்கிறது யாருன்னா பாரதியாரை குறிக்குது. அடுத்து கீழார்வழி கடலாயுவில் கண்டெடுக்கப்பட்ட கட்டிட இடுபாடுகள் வந்து எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவனா கிமு மூன்றாம் நூற்றாண்டைச் சேர்ந்தவன் கீழார்வழி கடலாயுவில் கண்டுபிடிக்கப்பட்ட கட்டிட இடுபாடுகள். அடுத்து தென்மொழி தமிழ் சிற்று தமிழ் நிலம். தென்மொழி தமிழ் சிற்று தமிழ் நிலம் ஆகிய இதழ்கள் மூலமாக உலக தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்க பாடுபட்டார்னா பாவலரேறு பெருஞ்சித்தனர். அடுத்து அடிதோறும் 4 சீர்களை பெற்று வருவது எதுனா நேரடி. இன்னொரு பேர் தெரியும் அளவடி. அது சாதுவன் கடல் வாணிய மேற்கொண்ட குறிப்பு எந்த நூலில் காணப்படுகிறதுனா மணிமேகலை இருக்குது. அடுத்து பொறுத்துக 4வது வெற்றுமை, 2வது வெற்றுமை, 5வது வெற்றுமை, இதெல்லாம் எந்தெந்த பொருட்களில் வரும்னு கேட்குறாங்க. 4வது வெற்றுமை இதில் வருமா கொடை பகை நப்பு முறை. 2வது வெற்றுமை வந்து ஆக்கல் அழித்தல் ஒத்தல் உடைமை. 5வது வெற்றுமை வந்து நீங்கள் ஒப்பு எல்லை ஏது போன்ற பொருட்கள் வரும். அடுத்து 3வது வெற்றுமை வந்து கருவி கருத்தா உடல் நிகழ்ச்சி போகலாம். இப்போ சரியான ஆப்ஷன் சி 3, 1, 2, 4. இப்போ தமிழ் அகாடமி டிஎன்பிசி குரூப் 2 ஃப்ரீ டெஸ்ட்டில் ஜாயின் பண்ண விருப்பம்னுங்க. யூடியூப் டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் இருக்குது, வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்குரிய அந்த டெஸ்ட்டு ஸ்பெஸ் ஸ்கெடியூலில் குறிப்பிட்ட தேதியில் கரெக்டாக காலையில் 10 மணிக்கு உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல் வந்து வாட்ஸ்அப் வந்துடும். உங்கள் நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணாதவங்க, அதாவது ஆண்ட்ராய்டு மொபைலோ நெட் மொபைல் யூஸ் பண்ணாதவங்க தமிழ் அகாடமி வெப்சைட்டை போய் ஸ்கெடியூலில் குறிப்பிட்ட தேதியில் காலையில் 10 மணிக்கு ஃப்ரீ டெஸ்ட்டு உங்கள் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். 1 மணிக்கு டெஸ்ட்டு முடிஞ்சிடும். அன்றைக்கி ஈவினிங் 5 மணிக்கு உங்களுக்கு யூடியூப்பில் வந்து இதுக்கான ஆன்சர் கீ வந்து வழங்கப்படும். ஓகேங்களா? ஆன்சர் கீ வந்து ஏன்னா நம்ம ரொம்ப ஃபுல்லாக வந்து தெளிவாக எக்ஸ்பிரியன்ஸ் பண்ணும்போது ரொம்ப டைம் ஆகும். உங்களுக்கு டைமிங் கொஞ்சம் சேவ் பண்ணுறதா உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் மட்டும் தெளிவாக சொல்லிகிட்டே வந்துடும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஜென்ரல் தமிழ் பொது தமிழ் வந்துடும், அதுக்கப்புறம் பொது அறிவு கொஸ்டினுக்குரிய ஆன்சர் கீ மட்டும் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுவோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. இதுவரை தமிழ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அப்பொழுது அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். தேங்க்யூ. இந்தியாவுடைய மிகப்பெரிய எஜுகேஷன் ஃப்ரீ லேர்னிங் பிளாட்ஃபார்மான அன் அகாடமி லேர்னிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் அன் அகாடமி லேர்னிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இதில் வந்து நிறைய போட்டித் தேர்வுகள், அதாவது யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, பேங்கிங், ரயில்வே, மாநில போட்டித் தேர்வு, அந்த டிஎன்பிஎஸ்சி, இது மாதிரி நிறைய போட்டித் தேர்வுடைய தேர்வு நோக்கில் தயாரிப்பிடும் பாடக்குறிப்புகள் வீடியோ வடிவில் உங்களுக்கு கிடைக்கிறது. இதில் தமிழ் அகாடமி சார்பாக அன் அகாடமி டிஎன்பிஎஸ்சி எஜுகேட்டராக வந்து சரவணகுமார் ஆகிய நான் வந்து இருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 30 கோர்சஸ், இந்த 30 கோர்சஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட வீடியோஸ் டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டும், 30 கோர்சஸ் 400க்கும் மேற்பட்ட வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டும் இருக்குது. இதில் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது எல்லாமே நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். நிறைய விளக்கங்களும் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. என்னை நீங்கள் அன் அகாடமி லேர்னிங் ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சரவணகுமார் 1986 ஜட்ஜ் பண்ணாவே உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி உங்களுக்கு வியூ ஆகி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பித்து 4-5 மந்த்ஸ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட நம்ம வந்து 50K வியூஸ்க்கு மேலே போய்கிட்ருக்கோம். 30 கோர்சஸ் இருக்குது, 400க்கும் மேற்பட்ட வீடியோஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் அண்ட் ஜென்ரல் தமிழ் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் எல்லா டாப்பிக்குமே இதில் வீடியோஸ் இருக்குது. இது எல்லாமே தேர்வு நோக்கில் தயாரிக்கப்பட்ட மிக மிக முக்கியமான வினாக்கள் இடம்பெற்றதாகும். தொடர்ந்து அன் அகாடமி லேர்னிங் ஆப் இன்ஸ்டால் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேர்வில் எளிதாக வெற்றியடைய வாழ்த்துக்கள்.